நீஃபிலி மலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக். என் அருகில சக்தி சரவணன். வணக்கம். நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிற படம் கல்கி 28-98 AD. ஏடி 28-98 தானே? ஓகே, ரைட். 28-98 AD, அதாவது 2898 நடக்கிற கதை. அதாவது இமேஜினேஷனே நம்மளால பண்ண முடியாது. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 800-850 ஆண்டுகள் கழிச்சு நடக்கிற கதை. ஒரு 10 தலைமுறை போன. ஆமா, அதாவது அதை இமேஜின் பண்ணிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் நாக் அஸ்வின். நாக் அஸ்வின் இவர் வந்து ஏற்கனவே மகா நடின்னு நம்ம சாவித்திரி அம்மா நம்ம படத்துல கூட நடிகர்கள் அந்த படத்தோட இயக்குனர். படத்துல உண்மையிலே மேக்கிங் ஸ்டைல், ஒரு அந்த காஸ்டியூம் எல்லாம் வேற லெவல், வேற லெவல் இருந்தது. ஏன் இந்த படத்துலயும் இதுல வேற லெவல் உண்மையில? இது உண்மையா? செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பழைய இரும்பு கடையில விட்ட மாதிரி இருந்தது. அங்கங்க இரும்புகளுக்கு இடையில உட்கார. இல்ல, நீங்க அது வந்து 2D பாத்தீங்களா? நான் 3D பார்த்தனால எனக்கு நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? 3D வந்து கண்ணுக்கு முன்னாடியே வருது, கொஞ்சம் ஒரு எப்படி சொல்ல பிரம்மாண்டமா தெரிஞ்சது. செகண்ட் ஹாஃப் ஆனா எனக்கும் பிரம்மாண்டமா இருந்தது. அந்த ஸ்பேஸ் ஷிப்லாம் வருது, அதெல்லாம் வேற ரேஞ்சில் ஒன்னு ஒண்ணு சண்டை போட்டுக்கிறது. ட்ரைலர் பார்த்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஏதோ காயலங்கடையில வண்டி விட்டு தரணும் மாதிரி நல்லா இருக்கும் அப்படி நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா படம் பாக்குறப்ப வந்து உடனே டைரக்டர் வந்து ஒரு ஒருத்தனால நம்ம படத்துல வந்து ஹீரோட காரங்க எல்லாம் கொண்டு வந்து இந்த மகேந்திரா சிட்டிலாம் பில்டப் பண்ணாங்க. ஆனா புஜி காரு, ஆனா அதை விட பிரமாதமா அந்த ஸ்பேஸ் ஷிப் வில்ல வரானே அந்த இவன், இந்த சைனாக்காரன் கமல் அழைச்சிட்டு போறதுக்கு வரானே அந்த அந்த கரெக்ட்ல கப்பல் ஆகட்டும், அது கூட வர போட்டுங்கள்லாம் வில்லே பறக்குற போட்ஸ் எல்லாமே பிரமாதம் வந்து. அப்புறம் புஜியோட அதுலாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. அப்புறம் இவர் எடுத்துட்டு வர வரல பசுபதி ஒரு வண்டி. ஆமா, அதுவும் அந்த வண்டியை படத்துல தீபிகா படுகோன், இன்னொரு நாயகியும் இருக்காங்க. ஆனா இப்ப திஷா பதானி அவங்களும் இருக்காங்க. என்னங்க தீபிகா படுகோன் மது மெயின்ங்கிறீங்க? புள்ளதாச்சியாவே காட்டி நம்மள போர் அடிக்க வச்சிடறாங்க. கடவுளுடைய அவதாரம். ஓ, கடவுளோட குழந்தைய வயிற்றுல சுமக்குறாங்க. நம்ம தப்பா பேச இல்லைன்னா 2898 நம்ம நம்மளை திருப்பி பிறக்க வச்சு செஞ்சிருவாங்க. அதனால விட்டுருவோம். உண்மையா நல்ல ஒரு இமேஜினேஷன், நல்ல கதைங்க. உண்மையாவே கொடுத்த காசுக்கு ஒருத்தான படம். ஏன்னா ஒண்ணு சில இடங்கள் கொஞ்சம் போர் அடிக்குது. என்னன்னா நமக்கெல்லாம் கூட கொஞ்சம் இந்த மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் கொஞ்சம் தெரியுங்க. இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு அது புரியாது. ஆனாலும் துரோணாச்சாரியர், அஸ்வத்தாமன் அந்த ரெண்டை விட்டு அப்படியே வந்துடுறாங்க. கிருஷ்ணர், கிருஷ்ணர் இந்த மூணு பேரை வச்சு டக்குன்னு வெளியே வந்துடுறாங்க. டைரக்டர் வந்து விஷயம் அதுதான். அதாவது கிருஷ்ணரை எதிர்த்ததுனால துரோணாச்சாரியோட மகன் அஸ்வத்தாமனுக்கு சாவே கிடையாது, வரம் கிடையாது, சாபம், சாவே கிடையாது. அதாவது ஒருத்தனை ஒரே வீட்டுல கொண்டுட்டா அவன் எந்த ஒருத்தன் கொடூரமான செயல் பண்ணிருக்கான், சாப்பிட அப்படியே முடிஞ்சிடும். அவன் சாப்பிட முடிஞ்சா அவன் இவன் பட்ட கஷ்டத்தை அவன் பட மாட்டான். சித்திரவதங்கிறது இருக்குல்ல, உனக்கு சாவே கிடையாதுங்கிறது ஒரு விதத்துல சித்திரவதம். 6000 வருஷத்துக்கு அப்புறம் உயிரோட இருக்காங்க. 6000 வருஷம் மகாபாரதம் நடந்து 6000 வருஷம் கழிச்சு அதுதான் 2898 வச்சிருக்காங்க. அட்வான்ஸ் தான் அதான் ஏடின்னு நினைக்கிறேன். உண்மையாவே இந்த நாக் அஸ்வின் பயங்கரமா கற்பனை பண்ணிருக்கிறாருங்க. கிருஷ்ணரை எடுத்துக்கிட்டாரு மகாபாரத பொருள் அஸ்வத்தாமன். ஆமா, கிருஷ்ணர் நீ இன்னொரு தெய்வ பிறவி பிறக்கும் கல்கின்னு அந்த பிறவிய பிறக்க விடாம பல பேர் தடுப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் நீ வந்து முறியடிச்சு அவங்களோட இதெல்லாம் முறியடிச்சு நீ அந்த குழந்தைய இந்த உலகம் கொண்டு வரணும், நீ காப்பாத்தணும், நீ காப்பாத்தணும் அப்படிங்கிறது அதுதான் உங்களுக்கு சாபம். சாபம். அந்த குழந்தை யார் வயிற்றுல இருக்குன்னா தீபிகா படுகோன் வயிற்றுல இருக்கு. சில இடங்கள்ல பிரபாஸ் இந்த படத்துல ஹீரோவா, அமிதாப் பச்சன் ஹீரோவான்னு சந்தேகம். மாற்று கருத்தே வேணாம், அமிதாப் பச்சன் தான் வேற லெவல்ல பண்ணு. அமிதாப் பச்சன் தான் ஹீரோ இந்த படத்துல. அந்த காண்டி பொங்கிற அம்பு ஒரு பக்கம், வில்லு வில்லு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவர் கையில அந்த இவரோட தடி இருக்குது பாருங்க. அது அந்த பவர் கிடைச்சோன்னு அந்த மின்னுறது எல்லாம் இருக்கு பாருங்க, மேஜிக்ங்க. அவர் அமிதாப் கையில
அது கிடைக்கிறவங்க கையில கிடைச்சாதான் அது வந்து பயன்பெறும் பாரு அமிதாப். துல்கர் கையில இருந்து இவருக்கு பிரபாஸ்க்கு வந்துருக்கும். அதுக்கப்புறம் எதோ அந்த அந்த புராணங்கள்லாம் அழகா கோத்து வாங்கியிருக்காங்க. நான் கூட அமிதாப் பச்சன் டூப்பா வட்டின்னு பார்த்தேன்னா அவர் கண்ணு பார்த்து கண்டுபிடிச்சலாம். ஐயோ கண்ணு ரெண்டு கண் மட்டும் இல்ல, மேல இங்க ஒரு கண்ணு வேற இருக்குல்ல, அதான் புடிங்கிடுவாரு கிருஷ்ணர். அப்போ திருப்பி அந்த கண்ணு அவர் கிடைச்ச பிறகுதான் அந்த பவர் வரும். ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, ஏதோ ஒண்ணு நடக்க போதும்பாங்க. மியூசிக்கும் மிரட்டி இருக்கிறாங்க. இல்ல இல்ல ஒளிப்பதிவு வேலையே கிடையாது, வெளியே எங்கயும் போக தேவையில்லை. உள்ளே மேட்டர் முடிச்சிட்டாங்க. ஒளிப்பதிவாளர் பேரே போடல, டியோ ரிட்ஜ் ராஜமௌலி கர்நாடகா பிரசாந்த் நீல், பிரசாந்த் நீல் இவரு நம்ம சங்கர் சங்கர் இதெல்லாம் எடுக்கிறது விட ஒரு படங்கு மேல போயிட்டார் தலைவர். தலைவர் உண்மை உண்மையா டைரக்டர் பாராட்டணும். அதனாலதான் இல்ல ராஜமௌலி ராம்கோபால் வர்மா அவங்களையும் நடிக்க வச்சிருக்காங்க. சல்மான் அந்த அம்மா பேர் என்ன, சோபனா மாரியம்மா, மாரியம்மா இல்ல மரியம்மா, மரியம்மா அது என்ன அந்த இடம் பேர் என்னது, நல்ல ஒரு பேருங்க. நேபாள், நேபாள் அது புராணத்திலேயே அதுதான். அது வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பாங்க. பிரபாஸ் அந்த பைரவாங்கிற கேரக்டர் காசியில வந்து பைரவரை கும்பிட்டு தான் நீங்க எதுவுமே செய்வாங்க. அதனாலதான் அந்த கேரக்டர் நீங்க ஓபனிங்கா பிரபாஸ் கேரக்டருக்கு ஒரு இன்ட்ரோடியூஷன் கொடுப்பாங்க. அதாவது இவர் இங்க இருப்பாரு, டக்குனு அங்க அந்த அடி மாறுவாரு, அந்த யூனிட் கிடைக்கணும், காசு கிடைக்கிற மாதிரி அந்த யூனிட். அது எனக்கு புரியல, அது ரத்தமா வேற எதுவும் சுத்தமா, நீ ஒரு 500 யூனிட் எடுத்துக்க, நீ ஒரு 5000 யூனிட் எடுத்துக்குங்கிறாங்க, அது என்னன்றது புரியல. அதே மாதிரி இந்த சீரம், இந்த கற்பிணியா இருக்கிற பெண்கள்கிட்ட அதுவும் வந்து 150 நாள் 6 மாசம் இருக்கிற பெண்கள்ட்ட இருந்து எடுத்து அதை வந்து நம்ம வில்லன் அவர் தான் உட்கார்ந்த இடத்துல ராஜ்யம் பண்றாரு கமல். இதுல உண்மையா அமிதாப் ஹீரோவா கமல் ஹீரோவா, கமல் ரெண்டு சீன் தாங்க வர்றாரு, பாக்கி எல்லாம் அவரோட கிராபிக்ஸ் உருவம் தான், சிஜி தான். அதே லாஸ்டா வர்றாரு, அதான் பினிஷ் ஆகி அதுக்கு முன்னாடி வரைக்கும் மூஞ்சி மட்டும்தான், அது ஏதோ அம்மத்த மாதிரி ஒரு மூஞ்சி சொல்லாதீங்க. அது ஒரு கிராபிக்ஸ் வந்து கமல் காட்டி கொடுத்தோம், எத்தனை பெண்கள் இழுத்த வந்து தலைவா. உண்மையா கமலும் பிரமாதமா அந்த கிராபிக்ஸா இருந்தாலும் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றது இருக்கு, நம்ம பாக்குறப்ப ஒரு ஆர்வம் இருந்தது. ஆமா, அஸ்வத் அம்மாவும் அமிதாப் பச்சன் நடிக்கல, பிரமானந்தம் எடுத்துட்டு அந்த ஒரு ஃபைட்ஸ்ட்டு ஃபைட் இருக்கு பார்த்தீங்களா, பேசிட்டே சண்டை போடுறாங்க, அது தேவையில்லை. அது ரொம்ப போரிங், ரொம்ப நேரம் எடுத்தாங்க. அது சரியான ஃபைட் ரொம்ப, என்னடா எப்படா ஃபைட் பண்ணுவீங்கன்னு கேட்குற அளவுக்கு. அடிக்கடி மேலே போகிறானு வரானுங்க, திருப்பி வரானு. அதோட பிரபாஸ் இல்லாமல் இருக்கிற ஃபைட்லாம் பிரமாதமாக இருக்குது. இப்போ பசுபதியோட அந்த ஃபைட் பண்ணுவாங்க, அது அந்த வண்டியை துரத்திட்டு வந்து ஃபைட் பண்ணுவாங்க, பிரமாதமாக இருக்கும்.
உண்மையா நான் யோசிச்சேன், என்னப்ப அந்த படத்துக்கு பிரபாஸ் தான் ஹீரோவா ஏதாவது பழி தீட்டாங்களா. ஆனா அந்த ராஜமௌலி அதை பிரமானந்தம் காமெடியோட நீங்க சொல்ற மாதிரி ராஜமௌலி வந்து போடுவார்ல, ஏய் நீ திருப்பி மாட்டு, ஏற்கனவே உன்னை வச்சு செஞ்சிருக்கேன், இன்னொரு 5 வருஷம் வச்சு செஞ்சிடறேன், நான் மாட்டினா தானே. இல்ல இல்ல 5 வருஷமா இந்த ட்ரிப்பு 10 வருஷம் பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாருங்க. எனக்கு டக்குன்னு பாலா ஞாபகம் வந்துட்டு போச்சு. நம்ம ஊர் சிக்க மாட்டேன்ட்டு இவர் ஓடுவார்ல பிரபாஸ், அதெல்லாம் நல்லா இருந்தது. பைரவாவும் பிரபாஸும் பிரமாதம் பண்ணிருக்கிறாரு. அவர் நல்லவரா கெட்டவரான்னு இறுதி வரைக்கும் தெரியவே இல்லை, தெரியல. அமிதாப் பச்சன் நல்லவர், அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வேற துரோகம் பண்ணிருக்கலாம், இன்னொரு தெய்வ பிரிவு கிடைக்கிறதுக்கு அவர் ரொம்ப பாடுபடுற மேலோகத்தில் கமலஹாசன் உண்மையா வந்து அந்த சுப்ரீம் கேரக்டர்ல சோபனாவும் மரியம்மா முன்பாதையில கொஞ்சம் போர் அடிச்சாலும் பின்பாதையில தூக்கி நிக்க வச்சிருக்காரு. அது எனக்கு இன்னும் 2 ட்ரிப் பார்க்கணும் போல ஆர்வத்தை, ஒரு ட்ரிப் இன்னும் பல ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு ட்ரிப் பார்க்கணும். என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏ பயங்கர டெக்னாலஜி எல்லாமே நிறைய பேர் அதான் படிக்கிறாங்க பசங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஏன்னா இப்போ எல்லாமே இந்த படம் பார்க்கறதுனால ஒரு சூப்பரான ஒரு இவங்களை பாராட்டணும். பாகுபலி ஆகட்டும் இந்த படம் ஆகட்டும் நம்ம புராணங்கள்ல இருந்து கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்றதுனால இப்ப நமக்கு அந்த புராணத்தை திருப்பி படிக்கணும்னு இப்ப இன்னும் இளைய தலைமுறைக்கு தோணும் பாருங்க, அதுதான் இந்த படத்தோட வெற்றி. ஓகேங்களா, அந்த விதத்தை கஷ்டப்படுத்தா சூப்பரா ஒரு கதை பண்ணிருக்கிறாரு சந்தோஷ் நாராயணனோட மியூசிக். நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் சில இடங்கள் சுமாராக இருந்தாலும் சில இடங்கள்ல அவர் மியூசிக்கும் ஒன்றும் சோடை போடுங்க. அந்த ஸ்லோவான இடத்துல பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம், நல்ல படம். அது மாதிரி அந்த ஒளிப்பதிவும் நீங்கள் சொன்ன மாதிரி சுற்றிலும் கிரீன் மேட் தான் வச்சு செஞ்சுருக்கிறாங்க. கோட்டகிரி வெங்கடேஸ்வர ராவோட படத்தொகுப்பும் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபைட் சீனை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வைஜெயந்தி ஃபிலிம்ஸ் சி அஸ்வினி தத் பெரிய தயாரிப்பாளர் தெலுங்குல பண்ணியிருக்கிறாங்க. என் வி பிரசாத் ஸ்ரீ லட்சுமி மேக்ஸ் லட்சுமி மூவிஸ் சாரி நம்ம ஊர்ல தான் லட்சுமி மூவி மேக்கர்ஸ் லட்சுமி மூவிஸ் தயாரிச்சிருக்கா இது வெளியிட்டு இருக்காங்க. உண்மையாவே கல்கி போட்ட காசு 2898 வரைக்கும் கூட ஓடலாம். நன்றி, வணக்கம், வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.